நமஸ்கார் மை டியர்லி BELOVED BROTHERS AND SISTERS எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நமஸ்காரங்கள் I GREET EVERYONE OF YOU IN THE SOON COMING NAME OF THE LORD JESUS CHRIST சித்கிரமை வர இருக்கின்ற ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகின்றேன்

மகத்துவமானது <laughs> so climax all this his coming will be awesome இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மிக மிக மேலானது அவருடைய வருகை அதுவும் மகத்துவமானது it was during the times when there was great confusion in a land called egypt egypt என்ற தேசத்திலே ஒரு குழப்பமான காலகட்டம் அது there were two groups of people there அங்கே இரண்டு விதமான மக்கள் கூட்டம் இருந்தன Most of them are Egyptians. பெரும்பான்மையானவர்கள் எகிப்தியர்கள். But a small minority live in the land of Egypt called the Israelites. அந்த எகிப்த தேசத்திலே சிறுபான்மை மக்கள் வாழ்ந்தார்கள் அவருடைய பெயர் இஸ்ரவேலர்கள். Now who are the Israelites? இஸ்ரவேலர்கள் யார்? They trace their ancestry to to a a a man man called Abraham. Abraham? Abraham Now who is Abraham? Abraham was a man born to a family of idol Abraham என்பவர் விக்கிரகங்களை ஆராதிக்கும் பழக்கமுடைய ஒரு குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர்

அவரை நான் அறிந்து ஆராதிக்க வேண்டும் என்ற மனோ வாஞ்சை இருந்தது தோ ஹியூ ஆஸ் ஃபேஷனிங் காட்ஸ் ஆஃப்டர் ஸ்டோன் அண்ட் வுட் மரத்தை பயன்படுத்தி கற்களை பயன்படுத்தி பலவிதமான விக்ரகங்களை தெய்வத்தின் சாயலிலே உருவாக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் ஏவா சம் டிஸ்சேட்டிஸ்ஃபேக்ஷன் இன் இஸ் ஹாட் அவர்களுடைய உள்ளத்திற்குள்ளே ஏதோ ஒரு திருப்தியற்ற நிலை மன்டே ஹி ஹெர்ட் an audible voice. ஒரு நாள்

உங்களுடைய மந்தையெல்லாம் இப்பொழுது ஒன்றா இருக்கிறதே எந்த ஆடு உங்களுக்கு சொந்தமானது என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் அந்த மேய்ப்பர்கள் சொன்னார்கள் எங்களுடைய குரலை இனம் கண்டு கொள்ளும் அந்த ஆடுகள் தங்களுடைய மெய்யான மேய்ப்பன் யார் என்று அறிந்து கொள்ளும் அந்த மேய்ப்பன் இந்த போதரிடத்தை சொன்னார் Let us show you an example. நான் உங்களுக்கு அதை விளக்கி காட்டட்டும் All the hundreds of sheep were eating grass. அங்கே நூற்று கணக்கான ஆடுகள் அந்த இடத்திலே புல் மேய்ந்து கொண்டிருந்தன So the shepherd said. மேய்ப்பன் சொன்னான் மீனா மீனா As soon as he said that word, அதை உச்சரித்த உடனே

ஹோரஸ் வான மண்டலங்களுக்கு கடவுள் முதலை கடவுள் சேத் பிரிவினைகளை உண்டாக்குகிற கடவுள் ரா சூரிய கடவுள் ஐசிஸ் மாய வேலைகளின் தலைவி நீங்கள் பார்த்ததை போலி இவைகளெல்லாம் பலவிதமான தெய்வங்கள்

அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த பொழுது அந்த குழந்தை மிக அழகாக இருந்தது. She loved the baby. அந்த குழந்தையை அதிகமாக நேசித்தாள். And took it as its own. தன்னுடைய சொந்த குழந்தையாகவே அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டாள். So now this boy baby grew up as a prince of Egypt. இப்பொழுது அந்த சிறு குழந்தை வாலிபனாக வளர்ந்து எகிப்து தேசத்தில் இளவரசனாய் மாறினான். Yes.

Moses also must worship all these gods. அவன் இளவரசனாய் இருந்தான் அடுத்த ராஜாவாக அவன்தான் வர வேண்டும் ஆகவே எகிப்தில் இருந்த எல்லா விக்கிரகங்களுக்கும் அவன் வணக்கம் செலுத்தினான் just like those gods that i showed you of egypt நான் எகிப்து தேசத்தின் தெய்வங்களையும் தேவதைகளையும் சற்று முன்பு திரையில் பார்த்தோமே அதைப் போன்ற அந்த சிலைகளுக்கு அவன் வணக்கம் செய்தான் moses was well

அப்பொழுது அவன் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே தப்பி ஓடினான் and he ended up in what is today called saudi arabia இப்பொழுது சவுதி அரேபியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதிக்கு ஓடி வந்தான் there is a wilderness called median அங்கே மீதியான் என்கிற ஒரு பாலைவன பகுதி உண்டு so he settled down there அந்த வனாந்தரமான பாலைவனத்திலே அவன் தங்கினான் married a woman அங்கிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான் had two sons இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தான் life was wonderful வாழ்க்கை சாதாரணமாக சந்தோஷமாய் போய்கொண்டிருந்தது என் வாழ்க்கை இருக்க போகிறது என்று முடிவோடு வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சமாதானம் இருந்தது தெரியுமா அவனுக்கு மாமியாரே இல்லை வெரி குட் நல்ல மாமனார் மட்டும் தான் இருந்தார் ஆகவே அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்து விட்டது பட் ஹேவ் யூ எவர் வண்டர் நீங்கள் எப்பொழுதாயிலும் ஆச்சரியப்பட்டது உண்டா சன்ஸ் இன் லா நெவர் ஹேவ் ப்ராப்ளம் வித் மதர்ஸ் இன் லா மருமகனுக்கு மாமியாரோடு எப்பொழுதும் பிரச்சனையே இருப்பதில்லை ஈவன் இஃப் ப்ராப்ளம் கம்ஸ் இஸ் வெரி ரேர் எப்பொழுதாயிலும் பிரச்சனை வந்தாலும் அது அரிது சீக்கிரமாய் தீர்ந்து விடும் only the daughter in laws and the mother in laws have problem ஆனால் பொதுவாக மருமகளுக்கு தான் மாமியாரோடு பிரச்சனை பிரச்சனை ஓகே லெட்ஸ் கம் பேக் டு आवर ஸ்டோரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் இந்த கதைக்கு வருவோம் குட் ஃாதர் இன் லா நல்ல மாமனார் குட் வைஃப் நல்ல மனைவி குட் வண்டர்ஃபுல் children அருமையான நல்ல பிள்ளைகள் and good business நல்ல தொழில் மோசஸ் வாஸ் அ shepherd மோசே ஒரு மேய்ப்பன் everything was wonderful எல்லாம் அற்புதமாய் போய் கொண்டிருந்தது you couldn't ask anything better than that அவன் இருந்த நிலையை காட்டிலும் ஒரு மேலான நிலையை அவன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை

மவுண்ட் காம்டைய காலத்திலே அந்த மலைக்கு தேவன் இறங்கி வருகிற மலை பர்வதம் என்ற ஒரு பெயர் இருந்தது One day when Moses was tending his sheep, ஒரு நாள் மோசே தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். There came a great restlessness in his heart. அப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. I should not be doing all this. நான் இந்த வேலைகளை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க கூடாது. There must be something more to life. என்னுடைய வாழ்க்கையிலே இதைவிட மேலான நோக்கங்கள் இருக்க வேண்டும். He looked up at the mountain. அவன் அந்த மலையை நோக்கி பார்த்தான். They say God comes down there. இந்த மலை மீது தேவன் இறங்கி வருகிறார் என்று சொல்கிறார்கள். Does God really come there? உண்மையிலேயே அந்த மலை மீது தேவன் இறங்கி வருகிறாரா Does God really live there? உண்மையிலேயே அந்த மலையில் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிறாரா Moses became very curious. மோசேக்கு இப்பொழுது ஆர்வம் மிகுந்தது. He climbed up that mountain. அவன் அந்த மலையில் ஏறிச் சென்றான்.

அந்த அக்கினியின் வழியே மோசையை பார்த்தார் அவருடைய ஒளிமயமான கண்கள் அப்படியே அந்த முச்சடியின் வழியாக மோசையின் கண்கள் காணாதது இதுதான் அங்கே ஒரு பரிசுத்த தூதனம் நின்று கொண்டிருந்த இட் வாஸ் ஹிஸ்

அப்படியே குனிந்து பணிந்து அங்கே தேவனுடைய வணங்கி கும்பிடுகின்ற அந்த நிலையில் அவன் இருந்தான் தேவன் மோசையோடு பேசினார் தூதன் மூலமாக பேசினார் மோசங்களை விடுவிக்கும்படியாக நான் மகத்துவமான தேவனுடைய குரலை அவன் கேட்டான் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ தெய்வங்களை குறித்து தெரியும்

மீ டெல் யூ யூ ஒன் நான் ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லட்டும் ஹவு கேன் கிவ் அ நேம் டு ஹிம் ஹூ நோ என் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் இல்லாத ஒருவருக்கு நீங்கள் எப்படி பெயர் பெயர் கொடுக்க கொடுக்க முடியும் தெர் இஸ் நோ நேம் அவருக்கு முடியாது அவர் தெய்வம்

and knowledge to moses

Do you want to believe in this awesome God? In the magathuvamana devathe ningal viswasikka virumbugireerga? Like Moses, are you willing to accept this living God? Mose pole, in the jeevanulla ore devathe ningal viswasikka virumbugireerga? While I was speaking these words, in the vaarthigal pesikkondirumbodhu, I know your heart has been stirred. Ungale hrudayam ippozhuthu கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்று நான் அறிவேன். And some scales of blindness are beginning to fall off your eyes. கண்களில் கண்களை மறைக்கும்படியாக இருக்கக்கூடிய கூடிய செதில்கள் இருந்து விழுவதே போல உங்கள் இருதயத்தில் ஒரு சத்தியத்தை மறைத்துக்கொண்டிருந்த செதில்கள் இப்பொழுது வீழாarම්භித்துவிட்டன. The shields of ignorance are departing from your heart. அரியாமையின் செதில்கள் உங்களுடைய இதயத்தை விட்டு அகன்று கொண்டிருக்கின்றன.

வே யூல் ஸ்பென்ட் இட்டர்னிட்டி இந்த சத்தியத்தை உண்மையை நீங்கள் புறக்கணித்தால் உங்கள் வாழ்க்கையை நித்தியத்தில் எங்கே கழிப்பீர்கள் அதுதான் முக்கியம் என் உங்களுடைய ரட்சிப்பின் நாள் சோ ப்ளீஸ் கெட் அப் ஃப்ரம் யுவர் சேர்ஸ் அண்ட் நீல் டவுன் ரைட் நவ் தயவு உங்கள் இருக்கைகளில் எழுந்து முழங்கால் படியிடுங்கள் டேக் யுவர் ரைட் ஹேண்ட் அண்ட் புட் ஆன் யுவர் ஹார்ட் நவ் உங்கள் வலது கரத்தை உங்கள் இதயத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள் ஷல் வி பிரே நாம் பிரார்த்தனை செய்வோமா आवर கிரேஷியஸ் அண்ட் லவிங் ஹெவன்லி ஃாதர் எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே லுக் அட் எவ்ரி ஒன் ஆஃப் देम ஹூ ஆர் பிரேயிங் வித் மீ ரைட் நவ் இந்த வேளையில் என்னோடு கூட இணைந்து பிரார்த்தனை செய்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும்

ஒவ்வொருவருடைய சகல பாவங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் that all the curses that has come down the generations i pray you will forgive them சந்ததி சந்ததியாக இவர்கள் குடும்பத்தில் வந்த சகல சாபங்களையும் நீir மன்னித்து அகற்றும்படியாக நான் प्रार्थना செய்கிறேன் even right now as they are opening their lips and pronouncing the name jesus right now அவர்கள் தங்களுடைய உதடுகளை திறந்து வாயை திறந்து இயேசு என்று உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது Lord let the confession of their mouth

உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திற்கு செல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை அந்த சபையின் போதத்தில் சொல்லுங்கள் அவர்கள் உங்களை சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார்கள் Buy and read the Bible every day. ஒரு பரிசுத்த வேதாமத்தை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை படியுங்கள் and god will cause wonderful good things to happen in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை தேவன் தொடர்ந்து செய்வார். continue to watch this program every week. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் மறக்காமல் பாருங்க tell all your friends to watch this program. உங்கள் எல்லா நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள்.